டாக்டர், இங்க தானே டாக்டர் முருக இருந்தாரு, நீங்க தானே அவருக்கு 15 ஹவர்ஸ் ஆபரேஷன் பண்ணீங்க, 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கண்முழிப்பாருன்னு சொன்னீங்க, நீங்க சொன்ன மாதிரி அவர் கண்முழிச்சிட்டாரு, அப்புறம் ஏன் அவரு இங்க இல்லன்னு சொல்றீங்க? பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாருமா? ஹலோ, சொல்லு பெருமாளே. பெருமாளா, அவன் சரியான 7:30 ஆச்சே, அவன் எதுக்கு இப்ப போன் பண்றான்? குட்டி பாஸ், இப்ப நாங்க வீட்டுக்கிட்ட வந்துருக்கோம் குட்டி பாஸ். ஓகே ஓகே பெருமாள், வாங்க வாங்க. காஞ்ச செடி தண்ணி கலையிற மாதிரி இவன் முகம் பூரி படையுது. பெருமாள் அப்படி என்னதான் சொல்றான்னு தெரியலையே. குட்டி பாஸ், பக்கத்துல வந்துட்டோம் குட்டி பாஸ். இன்னும் 5 மினிட்ஸ்ல எப்படி வந்துடும் குட்டி பாஸ்? வா பெருமாளே, வந்து பாரு. நாங்க பண்ணிருக்க ஏற்பாடெல்லாம் பார்த்தா சும்மா அப்படியே அசந்து போயிடுவீங்க. வந்து பாருங்க. ஓகே ஓகே குட்டி பாஸ். என்ன விஜய், இவ்வளவு சந்தோஷம் ஆயிட்டீங்க? போன்ல யார் பேசினா? வேற யாரு, நம்ம பெருமாள் தான். நம்ம பெருமாள் பேசினாரு, என்ன சொன்னாரு? ஐசே, அத சொல்றேன், நீ வா. எதுக்காக இவன் இவ்வளவு சஸ்பென்ஸ் வைக்கிறான்? இவன் சந்தோஷப்படுற அளவுக்கு அந்த பெருமாள் அப்படி என்ன சொல்லியிருப்பான்? நாமளும் போய் பார்ப்போம். தள்ளுங்கம்மா. ப்ரோ விஜய், எப்படி இருக்கு ப்ரோ? அம்மா இல்லடா, விடு, கொடுங்க. உள்ள போங்க மாமா. உள்ள வா ப்ரோ. பாய் சார். டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரா? என்ன டாக்டர் சொல்றீங்க? 15 ஹவர்ஸ் கண்டினியூஸா ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்திருக்காரு, அவரை எப்படி உடனே டிஸ்சார்ஜ் பண்ண முடியும்? அதுக்கு அவர் ஹெல்த் எப்படி டாக்டர் சப்போர்ட் பண்ணும்? நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியல. நீங்க போய் சொல்றீங்க தானே டாக்டர்? நான் ஏமா போய் சொல்லணும்? நீங்க வேணா டிஸ்சார்ஜ் சீட்டை பாத்துக்கங்க. நர்ஸ், அதை கொடுங்க. என்ன சொல்றாரு இவரு? முருக இந்த கண்டிஷன்ல எப்படி என்ன டிஸ்சார்ஜ் ஆக முடியும்? நம்ம எல்லாரும் இங்க தானே இருக்கோம், அவர் மட்டும் எப்படி டிஸ்சார்ஜ் ஆகி போக முடியும்? டாக்டர், நீங்க யாரை கேட்டு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணீங்க? அம்மா, நானும் அதையே தான் கேட்டுட்டு இருக்கேன். இதுக்கு மட்டும் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன டாக்டர் பாத்துட்டே இருக்கீங்க? இவ்வளவு பேர் கேட்டுட்டே இருக்கோம்ல, சொல்லுங்க யாரை கேட்டு முருகனை டிஸ்சார்ஜ் பண்ணீங்க?
யாருமா நீ? இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? உனக்கும் பேஷண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல உன் பேர் என்ன சொல்லுமா? உன் பேர் என்ன? என் பேரு காவேரி டாக்டர். காவேரிக்கும் இந்த பேஷண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க பிளட் ரிலேட்டிவா இல்ல அவர் ஆபரேஷனுக்கு ஃபீஸ் கட்டுனீங்களா சொல்லுங்க. இல்ல இல்ல, அப்புறம் எதுக்கு என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு யார் பணம் கட்டினாங்களோ அவங்களே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க, போதுமா? நர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ட்ரிப்ளேட் எடுங்க. ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ஓகே டாக்டர். சொல்ல போனா மறுநாள் அவரு நார்மலா பேசினாரு. நான் எப்படி இந்த ஹாஸ்பிட்டல்ல? எனக்கு என்னாச்சு டாக்டர்? மிஸ்டர் விக்ரம், உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, நீங்கள் நல்லா இருக்கீங்க. தலையில் மைனராக ஒரு சின்ன சர்ஜரி பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சர்ஜரியா? என்னாச்சு டாக்டர் எனக்கு? எதுக்காக எனக்கு இப்போ சர்ஜரி பண்ணியிருக்கீங்க? அதை நாங்கள் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் எதையும் மைண்டில் வச்சுக்காம ரெஸ்ட் எடுத்தாலே போதும். இல்லை டாக்டர், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இட்ஸ் ஓகே டாக்டர். எங்கள் அம்மாவை கொஞ்சம் வர சொல்கிறீங்களா? உங்கள் அம்மா வந்திருக்காங்களான்னு தெரியல மிஸ்டர் விக்ரம். உங்கள் கம்பெனி ஸ்டாஃப் பெருமாளுங்கிற ஒருத்தர் தான் பேஷண்ட் சைட்லேருந்து அட்டன் பண்ணியிருக்காரு. அவர் தான் உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபீஸும் கட்டியிருக்காரு. இப்போ அவர் இங்கே தான் வந்துட்டுருக்காரு, வந்துட்டே இருக்காரு, ஆன் த வே. பெருமாளா? அப்போ அம்மா வரலையா? தெரியல விக்ரம். டாக்டர், அப்போ யார் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணது? வேற யாரோ ஒரு லேடியும் அவங்களோட பிரதரும் தான் உங்களை கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. லேடியும் பிரதருமா?
டாக்டர், நான் கொஞ்சம் கூப்பிட்டேன்னு சொல்லி அவங்கள வர சொல்றீங்களா? நர்ஸ் டாக்டர், அவங்கள கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். முருகன் போயிட்டாரா? என் புள்ள போயிட்டானா? எங்களை விட்டுட்டு போக உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? நாங்க என்னப்பா உனக்கு குறை வச்சோம்? எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம இப்படி போயிட்டேப்பா. தயவு செஞ்சு அழாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. முருகன் என்ன, நம்மளை விட்டு ஒரேடியாவா போயிட்டான்? இங்கதானே இருக்கான், அவன் கண்டிப்பா வருவான். ஆமா காளிமுத்து, நீங்களே இப்படி பண்ணா எப்படி? முருகன் தான் பொழைச்சிட்டான்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படாம கண்ணை கசக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, நீங்க யாரு என்னன்னே தெரியாத ஒருத்தரை சரியான நேரத்தில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கீங்க. அது ஒரு மனிதாபிமானம், அதை நான் மதிக்கிறேன், அதுக்கு நான் தலை வணங்குறேன். அதுக்காக தான் நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் இதுவரைக்கும் பொறுமையா பதில் சொன்னேன். இனிமே நீங்க கேக்குறதா இருந்தா அவர்கிட்டதான் போய் கேட்கணும், புரியுதுங்களா? சோ சாரி டாக்டர், ஒரு ஒரு எமோஷன்ல தான் அப்படி பேசிட்டேன் டாக்டர், சாரி. ஓகேம்மா, பரவாயில்ல. யூஸ்வலா ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே இப்படிதான் நடந்துப்பாங்க, அதனால நோ ப்ராப்ளம். டாக்டர், முருகன் கண் முழிச்சதும் எங்க யார பத்தியுமே கேக்கலையா? இல்ல நான் எதுக்காக கேக்குறேன்னா? சாரிம்மா, அவர் உங்களை பத்தி எதுவும் கேக்கல. அவர் இப்ப இருக்கிற கண்டிஷன்ல நாமளும் இதையெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. நாங்க பண்ண இந்த சர்ஜரினால பேஷண்டோட உயிரை தான் காப்பாற்ற முடிஞ்சதே தவிர அவரை முழுமையா குணப்படுத்த முடியல. அவருக்கு இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. டாக்டர், நீங்க முருகனுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்படி என்ன டாக்டர் ப்ராப்ளம் இருக்கு அவருக்கு? இப்ப நீங்க சொன்னீங்களே, அதான் அவருக்கு ப்ராப்ளம். புரியலையா? நீங்க பேஷண்ட முருகன் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க, ஆனா அவரு தன்னோட பேர் விக்ரம்னு சொல்றாரு. என்ன இவன் நடிக்கிறானா இல்ல உண்மையாவே பழைய அம்மா பாசத்துல கட்டி பிடிக்கிறானா? இவனை நம்பவே முடியாது. எந்த நிமிஷம் எப்படி மாறுவானே தெரியாது. அவசரப்படாத நந்தினி, கொஞ்ச நேரம் அவன் போக்குலயே போகட்டும். இது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். விக்ரம், விக்ரம் வந்துட்டியாப்பா, உள்ள வாப்பா. என்னன்னு தெரியல ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பாக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுமா அப்படியா ஆனா எனக்கு அப்படி தோணல விக்ரம் ஏன்னா நீ என்ன விலகி போயிருந்தாலும் என் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி தான் நினைச்சப்பேன் நீ நல்லபடியா வந்துட்ட உன் முகத்தை இனி பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன் நல்ல வேளை பெருமாள் உன்னை முன்னாடி கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டான் ஹாப்பி பர்த்டே விக்ரம் தேங்க்யூ மா Happy birthday, Mama. Thank you. Hey, Vijay. Bro? இவங்க யாரு? இவங்கள பத்தி எதுவுமே சொல்லல. என்னது, நான் யாரா? மாமா, நான் ஐஸ்வர்யா. மாமா, ஐஸ்வர்யாவா? ஆமா bro, நம்ம ஐஸ்வர்யா தான். நம்ம ஐஸ்வர்யாவா?
ஓகே. ஏண்டா எங்களுக்கெல்லாம் தெரியாம எப்படா கரெக்ட் பண்ண நீ? டே விஜய், ஏடா கழுத்துல தாலியெல்லாம் தொங்குது, கல்யாணமே பண்ணிட்டியா நீ? ப்ரோ உனக்கு என்னாச்சு? பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்லடா, பிரச்சனைலாம் இல்லை, கொஞ்சம் டயர்டா இருக்கு. டொமஸ்டிக் ஃப்ளைட் வேறல்ல, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். ஆமா குட்டி பாஸ், பாஸ் சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆமாண்டா விஜய், எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. தலையில வேற கட்டு போட்டிருக்காங்க, அதான் பிரச்சனை. எப்போ அடிபட்டுச்சு, எப்போ திருச்சி போனேன்னு சுத்தமா ஞாபகமே இல்ல. கேட்டா பெருமாள் பேய் முழி முழிக்கிறான். சரிம்மா, எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரியா? சரிப்பா. வரண்டா. பாய் பெருமாள். ஓகே பாஸ், டேக் கேர். இவன் கிட்ட பேசி உண்மையை தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா நம்மள குழப்பிட்டு போறான். இது நடிப்பா இல்ல உண்மையான்னு தெரியலையே. பெருமாள், விக்ரம்க்கு என்னாச்சு? ஐஸ்வர்யாவை இதுக்கு முன்னாடி பார்க்காத மாதிரியே பேசிட்டு இருக்கான், அவனுக்கு என்னதான் பிரச்சனை? பாஸுக்கு பெரிய ப்ராப்ளம் குட்டி பாஸ், அவர் உயிர் பிழைச்சு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். பெருமாள் என்ன சொல்ற? விக்ரம் உயிர் பிழைச்சு வந்தது பெரிய விஷயமா? என்னடா சொல்ற? ஆமா குட்டி பாஸ், இப்ப அவர் இருக்க நிலைமையில உங்க ஒய்ஃப் மட்டும் இல்ல, அவர் ஒய்ஃப் மகா மேடத்தை கூட அவர் ஞாபகமே இருக்காது குட்டி பாஸ். மகாவே ஞாபகம் இருக்காதா? என்ன பெருமாள் சொல்றீங்க? ஆமா மேடம். பெருமாள் பாஸ், என்னோட மொபைல் எங்க? பாஸ் உங்களோட திங்ஸ் எல்லாமே இந்த பேக்ல இருக்கு பாஸ். ஓ அப்படியா? இந்தாங்க பாஸ். சரி குடு. குட்டி பாஸ், நம்ம பாஸுக்கு நேத்து எப்படியோ தலையில அடிபட்டுடுச்சு, உடனே அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தாங்களா? யார் அட்மிட் பண்ணா? உனக்கு எப்படி தெரியும்? ஓ, நான் கதையை பாதியில இருந்து சொல்றேன்ல, அதனால தான் உங்களுக்கு இந்த க்வெஸ்சன் எல்லாம் வருது. ஓகே குட்டி பாஸ், நான் கதையை ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். தெளிவா சொல்லு பெருமாள். ரிலாக்ஸ் பாஸ். எப்படி இருக்கீங்க பாஸ்? நல்லா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு ஒன்னும் இல்லல்ல? எனக்கு ஒன்னு பாஸ். இப்ப நல்லா இருக்கார்ல? இஸ் ஆல் ரைட். அதான் நீங்களே பாக்குறீங்க பெருமாள். நான் நல்லா தான் இருக்கேன். நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? என்ன வீட்டுக்கா? என்னாச்சு டாக்டர், நான் நல்லா தானே இருக்கேன். அப்புறம் எதுக்கு இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கணும்? நான் வீட்டுக்கு போகணும். இல்ல விக்ரம், உங்களுக்கு சர்ஜரி இப்பதான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள உங்களை வீட்டுக்கு எப்படி அனுப்ப முடியும்? டாக்டர், நீங்க தானே இப்ப பெருமாள் கிட்ட ஹீஸ் ஆல் ரைட்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி டாக்டர் உடனே மாத்தி பேசுறீங்க? நான் வீட்டுக்கு போகணும் டாக்டர், என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிருங்க. சாரி விக்ரம், நீங்க இருக்கிற கண்டிஷன்ல நான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. மினிமம் 2 days இங்க இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் போறோம். ஐயோ, 2 days வாய்ப்பே இல்ல டாக்டர், நான் உடனே போய் தான் ஆகணும். ஆபீஸ்ல நிறைய வர்க் இருக்கு. என்னது ஆபீஸா? 1.5 months ஆபீஸ் பக்கமே எட்டி பார்க்கல, ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்றாரு. ஓ, தலையில ஆபரேஷன் பண்ணிருக்கிறதுனால அப்படி பேசுறாருன்னு நினைக்கிறேன். பாஸ், டாக்டர் சொல்ற அட்வைஸ கொஞ்சம் கேளுங்களேன் பாஸ். பெருமாள், நான் சொல்றத கொஞ்சம் நீ கேளு. நான் எதுக்கு இங்கேயே இருக்கணும்? கரெக்டான ரீசன் சொல்லு, அதுக்கப்புறம் நான் இங்கேயே இருக்கிறேன். விக்ரம், உங்களுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகல, நீங்க இன்னும் 2 days அப்சர்வேஷன்ல இருக்கணும், அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். அதையும் டாக்டர் பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க. இங்க பாருங்க டாக்டர், நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை கொடுங்க. நான் அதை வேண்டாம்லாம் சொல்லல, ஆனா அந்த ட்ரீட்மெண்ட என்னோட வீட்டுல வச்சு கொடுங்களேன். மிஸ்டர் விக்ரம்,
இங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வீட்டில் இருக்காது இல்லையா? அதுதான் உங்க பிரச்சனையா பெருமாள்? பாஸ், டாக்டர் சொல்ற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் நம்ம வீட்டில் அரேஞ்ச் பண்ணிடு. நம்ம வீட்டில் போய் ட்ரீட்மெண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே பாஸ், பண்ணிக்கலாம் பாஸ். டாக்டர், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல், இந்த அட்மாஸ்பியர், இந்த மெடிசன் ஸ்மெல்லாம் எனக்கு ரொம்பவே அலர்ஜி. அதுக்காக தான் நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றேன். இட்ஸ் ஓகே, இதே ஐசியூவை நீங்க பர்சனலா செட் பண்ணா அது உங்களுக்கு இன்னும் பெட்டர் தான். எனக்கு நோ அப்செக்ஷன் பெருமாள். பஸ், அப்புறம் நான் டாக்டரே சொல்லிட்டாரு, உடனே கிளம்பலாம். அப்புறம் கார் ரெடி தானே? பாஸ் ரெடி பாஸ், 15 மினிட்ஸ்ல ஏர்போர்ட்டுக்கு போறோம். அங்க இருந்து 1 ஹவர்ல சென்னையில போய் இறங்குறோம். ஓகேவா பாஸ்? 1 ஹவர்ல சென்னையா? அப்போ இப்போ நம்ம எங்க இருக்கோம்? நல்லதா போச்சு, இது கூட தெரியாம தான் இவ்வளவு நேரம் வீட்டுக்கு போலாம் சொல்லிட்டு இருந்தீங்களா பாஸ்? அவருக்கு தலையில பலமா அடிபட்டு இருக்கிறதுனால அவருடைய மூளை நரம்புகள் ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அவர் உயிர் பொழைச்சதே சந்தோஷம்னு நினைச்சுக்கிட்டு அவரை அவருடைய இயல்பிலே வாழ விட்டுருணும். அதை விட்டுட்டு அவருக்கு ஞாபகம் இல்லாத சம்பவங்களையோ ஆட்களையோ ஃபோர்ஸ் பண்ணி ஞாபகம் வர வைக்க முயற்சி பண்ணா மூளை தன்னோட மொத்த செயல்பாட்டையும் நிப்பாட்டிடும். இது அவரோட உயிருக்கு ஆபத்த முடியும்.